உரை நிகழ்த்த பணிவன்போடு அழைக்கின்றோம் இந்த நிகழ்ச்சி ஒரு மணிக்கு நாம் முடித்திருக்க வேண்டும் நேரம் கடந்திருக்கிறது வெகு விரைவில் இந்த நிகழ்ச்சியை முடிப்பதற்கு நான் ஒத்துழைப்பு கொடுப்பேன் என்ற உறுதியோடு இங்கே பேச ஆரம்பிக்கின்றேன் அருட்செல்வர் அவர்களுடைய நூற்றாண்டு விழா இதை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று கொங்குநாடு நாடு அறக்கட்டளை முடிவெடுத்து பொள்ளாச்சி நித்தியானந்தம் அவர்களை ஒருங்கிணைப்பாளராக நியமித்து பணிகளை துவங்கி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற்றிருக்கிறது மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் தம்பி நித்தியானந்தத்தோடு இணைந்து என்று சொல்லுவதை விட நம்ம நித்தியானந்தம் கடந்த பதினைந்து நாட்களாக அமைச்சரை செய்யாத தொந்தரவே கிடையாது முதலமைச்சருடைய நேரத்தை கேட்டு முதலிலே ஒரு தேதியை முடிவு செய்து பிறகு அந்த தேதியை மாற்றி பிறகு முதலமைச்சர் முதலமைச்சரத்திலே தேதியை மாற்றி இப்படி பல்வேறு சிக்கல்களை அமைச்சருக்கு கொடுத்து இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு வெற்றிகரமாக பொள்ளாச்சியிலிருந்து தம்பி நித்யானந்தன் தலைமையிலே ஒரு பெரிய குழுவே வந்து ஒரு வாரமாக இங்கே தங்கி இருக்கிறார்கள் பல்வேறு திட்டங்களை தீட்டி இந்த நிகழ்ச்சி வெற்றி பெறுவதற்கான அத்துணை வேலைகளையும் இன்றைக்கு செய்திருக்கிறார்கள் நம்முடைய செய்தித்துறை அமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் வந்து சென்றாலும் கூட கடைசி வரை நான் உங்களோடு இருந்து மின்சாரத்துறை அமைச்சரோடு நன்றியுரை சொன்ன பின்னாடிதான் செல்வோம் என்று இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படி இரண்டு அமைச்சர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் ஐயா வானவராயர் அவர்களும் அருமை சகோதரர் ஸ்டாலின் குணசேகரன் அவர்களும் பேசிய பின்னால் பேசுவதென்பது ரொம்ப சிக்கலான விஷயம் கொஞ்சம் சிரமமான விஷயம் அது அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே இந்த நிகழ்ச்சியை விரைவாக நிறைவு செய்ய வேண்டும் என்ற எண்ணங்களோடு இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கொங்கு நாடு அறக்கட்டளை அதனுடைய தலைவர் அருமை அண்ணன் கே ஆர் அப்பாவு அவர்களுடைய தலைமையிலே செயலாளர் தம்பி அரவிந்த் தம்பி அரவிந்தும் பொள்ளாச்சி விவேக்கும் பல பேரை தொந்தரவு செய்து விட்டார்கள் ஒவ்வொரு தொந்தரவையும் நான் அறிவேன் என்கிற காரணத்தினால் இந்த இடத்திலே அதை சொல்லியாக வேண்டும் அதே போல பொருளாளர் செல்வகுமார் துரத்தி துரத்தி விரட்டி விரட்டி அத்துணை அமைச்சர்களுக்கும் அறக்கட்டளை சார்பிலே பத்திரிகைகளை கொடுத்து அதுவும் இல்லாமல் கொங்குநாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்குமே அழைப்புதலை கொடுத்து இந்த நிகழ்ச்சியை வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள் அப்படி இந்த நிகழ்ச்சிக்கான விதையை ஊன்றி இன்றைக்கு வெற்றி கனியை பறித்திருக்கின்ற கொங்குநாடு அறக்கட்டளை அத்தனை நிர்வாகிகளுக்கும் புரவலர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பாராட்டுக்கள் ஐயா வானவராயர் அவர்கள் கொங்கு மண்டலத்தினுடைய இரண்டு அமைச்சர்கள் என்று சொன்ன பொழுது உண்மையிலேயே நம்முடைய மலேசிய துணை அமைச்சர் அவர்கள் கொஞ்சம் ரோசத்தோட கோபம் கொண்டார் நான் மட்டுமல்ல கொங்கு மண்டலம் இல்லையா கொங்கு மண்டலத்திலிருந்து சென்னைக்கு வந்தவர்கள் கொண்டு கொங்கு மண்டலம் ஆனால் கொங்கு மண்டலத்திலிருந்து அங்கே மலேசியாவுக்கு சென்றவர்கள் கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர்கள் இல்லையா ஆக்கிரோஷமாக கேட்டு சென்றிருக்கிறார் அவர் அங்கே அமைச்சர் மட்டுமல்ல மலேசியாவை ஆளுகின்ற ஆளும் கட்சியினுடைய அவர் இன்றைக்கு பிரதமராக இருக்கின்ற மாண்புமிகு அன்வர் அவர்கள் தலைவர் என்று சொன்னால் அந்த கட்சியினுடைய துணைத் தலைவர் நம்முடைய மண்ணை சார்ந்த சகோதரி சரஸ்வதி கந்தசாமி அவர்கள் நாம் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேண்டும் என்று சொன்ன உடனேயே எல்லாம் அடித்து கொளுத்தாகிவிட்டது அவருடைய பெயர் கூட பத்திரிகையில் கிடையாது இரண்டு நாட்களுக்கு முன்னால் இந்த நிகழ்ச்சிகளை வர வேண்டும் என்று நம்முடைய அவங்க பங்காளி சந்திரசேகரத்திலே சொன்ன பொழுது உடனடியாக ராசிபுரம் சந்திரசேகர் அவர்களிடத்திலே பேசி இந்த நிகழ்ச்சிக்கு அவரை வர வைத்திருக்கிறார் அவர்களுக்கு நம் மீது கொண்ட ஈடுபாடும் ஐயா அருட்செல்வர் மீது கொண்ட பக்தியும் தான் இந்த நிகழ்ச்சிக்கு இங்கே வரவைத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டு நாட்களிலே அவர்களுக்கு பாராளுமன்றம் கூடுகிறது அவர் ஊருக்கு செல்ல வேண்டும் ராசிபுரம் சென்று செல்ல வேண்டும் கோயிலுக்கு செல்ல குலதெய்வ கோயிலுக்கு செல்லாமல் ஒருபோதும் அவர் வந்துவிட்டு செல்வது கிடையாது இன்று சென்றுவிட்டு விட்டு நாளையே கிளம்பக்கூடிய அந்த நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் இருந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சியிலே நம்மோடு இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் இந்த நேரத்தில் நான் வரவேற்று பாராட்டுகின்றேன் அதுபோல இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற அடியார்கள் அவனுடைய ஆசி உரைகள் நம்மையெல்லாம் பண்பாடு உள்ளவர்களாக நம்மையெல்லாம் அருள் கொண்டவர்களாக மாற்ற வேண்டும் என்று அவர்கள் ஆசையோடு ஆற்றி இந்த ஆசி உரைக்கு நான் இந்த நேரத்தில் பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஏ கே பி சென்ராஜ் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறார் இன்னும் பல பேர் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை பார்த்தோம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு கலவை இருக்காது அத்தனை தொழிலதிபர்கள் அரங்கு முழுவதும் இருக்கின்ற தொழிலதிபர்கள் இன்னொரு பக்கம் விவசாயிகள் பல ஊர்களிலும் இருந்து வந்திருக்கின்ற விவசாயிகள் அதே போல அருள் அருள் செல்வர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அரசியல் பிரதிநிதிகள் மக்கள் அதே அதேபோல ஆன்மீகத்தை சார்ந்தவர்கள் இப்படி ஒரு கலவையாக இந்த அரங்கம் அருச்செல்வதற்காக இங்கே ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட இந்த அரங்கத்திலே மிகப்பெரிய சக்தி இங்கிருந்து பிறக்கும் என்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இந்த அரங்கத்திலே வந்து உரையாற்றிய முதலமைச்சர் அவர்கள் அவர்கள் கடைசி வரை இருக்கிறேன் என்றுதான் சொன்னார் நாம் ஆரம்பத்திலே கேட்டபொழுது கடைசி வரை இருந்து செல்வதாகத்தான் அது ஒரு மணி வரை என்ற அந்த நிகழ்ச்சியை நாம் போட்டோம் இருந்தாலும் கூட நாளை சட்டமன்றம் துவங்க இருக்கிற அந்த காரணத்தினால் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலையிலே அவர் செல்ல வேண்டிய அந்த கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட அந்த கட்டாயத்தின் பேரிலேதான் அவர் இங்கிருந்து சென்றிருக்கிறார் இருந்தாலும் கூட இந்த நேரத்திலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன் பொள்ளாச்சியிலே கோவையும் கோவை ரோட்டையும் பல்லடம் ரோடையும் இணைக்கின்ற நியூ ஸ்கீம் ரோட் அந்த சாலைக்கு ஐயா அருட்செல்வர் அவர்களுடைய பெயரை வைக்க வேண்டும் என்று நாம் கடிதம் கொடுத்த உடலேயே ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளாக இங்கு பேசும் பொழுது அதை அறிவித்து சென்றிருக்கிறார் பொள்ளாச்சியிலே பெயர் பலகை கொண்டிருக்கிறது என்ற செய்தி என்னை இன்னும் மகிழ்ச்சியிலே ஆழ்த்தி இருக்கிறது ஐயா வானவராயன் அவர்கள் சொன்னார் அவருடைய அலைபேசியிலே அங்கிருந்து நன்றி தெரிவித்து செய்திகள் பதிவுகள் வந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னார் இப்படி முதலமைச்சர் அவர்கள் கேட்டவுடன் அதை செய்து சென்றிருக்கிறார் என்பதற்காக நம் அனைவரின் சார்பாக இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இந்த அரங்கத்திலே ஒருவரையும் விடாமல் வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் குறிப்பாக அதிகமாக வந்திருக்கிறார்கள் என்றால் பொள்ளாச்சி பகுதியில் இருந்தும் ஆத்தூர் பகுதிகளிலிருந்தும் இருந்தும் அதிகமாக நம்முடைய உறவுகள் இங்கே வந்திருக்கிறார்கள் அதே போல அனைத்து மாவட்டங்களிலும் இருந்தும் அனைத்து மாவட்டங்கள் இது கொங்கு மண்டலத்திலிருந்து வந்த கலவை அவர்களுக்கு நான் சொல்ல இது நடத்துகின்ற நிகழ்ச்சி மட்டுமல்ல நிகழ்ச்சி ஏற்பாடு ஆனால் கொங்கு மண்டலத்திலே அத்துணை பகுதிகள் வந்திருக்கிறார் அருட்செல்வர் அவர்கள் அவர் பொள்ளாச்சிக்கான தலைவர் அல்ல கொங்கு நாட்டுக்கான தலைவரும் அல்ல தமிழகத்துக்கான தலைவரும் அல்ல அவர் ஒரு தேசிய தலைவர் பல பேர் சொல்லிக்கொண்டிருக்கலாம் தேசிய உணர்வு என்று ஆனால் நம்முடைய அருட்செல்லவர்கள் அந்த தேசிய உணர்விலே தன்னுடைய பாதை மாறாமல் பிசகாமல் எதிலும் சமரசம் செய்யாமல் ஐயா சொன்னது போல வாழ்ந்தவர் தொழில் வெற்றிக்காக தன்னுடைய கோட்பாடுகளை விட்டவர் அல்லவர் அது அனைவருக்கும் தெரியும் இப்படி அவருடைய புகழை அவருடைய அந்த சிறப்புகளை எல்லாம் இங்க மேடையில் இருக்கிற அத்தனை பேரும் மிக சிறப்பாக இங்கே சொல்லிச் சென்றிருக்கிறார்கள் நான் என்ன சொல்லுவது என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றேன் அப்படி பார்க்கும் பொழுது நான் இந்த நேரத்திலே எல்லோரும் சொல்லாததை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற காரணத்தினால் அவர் சட்டமன்றத்திலே பதினைந்து ஆண்டுகள் அங்கே தமிழக சட்டமன்றத்திலே இருக்கின்றார் சட்டமன்றத்தினுடைய செயல்பாடுகளை மட்டும் ஒன்று இரண்டு விஷயங்களை குறிப்பிட்டு நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துக்கு முன்பு சட்டமன்றத்திலே எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக கடலூரிலே அவருக்கு வரவேற்பு அளிக்கப்படுகிறது கடலூரிலே அதன் நகராட்சியினுடைய தலைவர் தாமோதர் என்ற கட்சிக்கார் அவர் பேரறிஞர் அண்ணா அவர்களை அங்கே அழைத்திருக்கின்றார் அவர் வரவேற்புக்கு செல்லுகின்றார் அந்த உரையிலே அண்ணா அவர்கள் பேசுகிறார் தமிழகத்திலே சட்டமன்றம் ஒரு முனிசிபாலிட்டி போல நடக்கிறது என்று பேசியிருக்கிறார் காரணம் என்னவென்று சொன்னால் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் என் தொகுதிக்கு சாக்கடை வசதி வேண்டும் சாலை வேண்டும் மின்சார விளக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அப்ப அது முனிசிபாலிட்டி தானே முனிசிபாலிட்டியிலே கேட்க வேண்டியதை சட்டமன்றத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று அண்ணா அவர்கள் பதிய வைத்திருக்கின்றார் சட்டமன்றம் சட்டம் இயற்றுகின்ற மன்றம் சட்டம் இயற்ற வேண்டும் அதே காலகட்டத்திலே சட்டமன்ற உறுப்பினராக ஐயா அருட்செல் அவர்கள் அங்கே சட்டமன்றத்தில் இருக்கிறார் அவருடைய உரைகளை எல்லாம் நான் பார்க்கின்றேன் நான் சட்டமன்றத்திற்கு முதல் முதலாக சென்ற பொழுது வாய்ப்பை பயன்படுத்தி அவர் என்னவெல்லாம் பேசி இருக்கிறார் என்பதையெல்லாம் பார்த்திருக்கிறேன் படித்திருக்கிறேன் அதில் ஒன்றிரண்டு விஷயங்களை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன் அதாவது அவரை பொறுத்தவரை இந்த நாடு வளர வேண்டும் இந்த மாநிலம் வளர வேண்டும் கிராமங்களுக்கு சக்தி வர வேண்டும் மகாத்மா காந்தி என்ன நினைத்தாரோ அதை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்தவர் மகாத்மா காந்தி கண்ட கனவை என்ற அந்த வேலையை அவருடைய உரைகளின் மூலமாக சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை மாதத்திலே பேசியிருக்கின்றார் இந்த நாட்டிலே நாட்டு முழுவதுக்கும் பேசுகின்றார் இந்த நாடு தொழிலை முன்னேறியாக வேண்டும் விவசாயத்தை மட்டும் நம்பி வாழ முடியாது தொழிலே முன்னேற வேண்டும் என்று சொன்னால் மூன்று விஷயங்கள் முக்கியம் என்று குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் ஒன்று மின்சாரம் இன்னொன்று ஸ்டீல் இன்னொன்று கோல் நிலக்கரி இந்த மூன்று விஷயங்களையும் பெருக்குவதற்கு நாம் முயற்சித்தாக வேண்டும் இவை இல்லை என்று சொன்னால் நம்முடைய தொழில் வளராது என்பதை தெளிவாக சட்டமன்றத்திலே பதிவு செய்திருக்கிறார் அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றிலே அவர் சொல்லி இருக்கிறார் சேலத்திலே இரும்புத்தாது அதிகமாக இருக்கிறது அங்கு தொழிற்சாலை வர வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றிலே சட்டமன்றத்திலே அவர் பேசியிருக்கிறார் அன்றைக்கே பேசியிருக்கிறார் பி பற்றி

ஆ அஞ்சு சதவீதத்துக்கு மேலே வக்டி கட்டக்கூடிய அந்த வாய்ப்பு வரும் என்று ஐ அருள் சொல்வர்கள் சட்டமன்றத்திலே ஒரு டேட்டாவோடு பேசியிருக்கார் அதோடு மட்டும் அல்ல அன்றைக்கே அவர் ஸ்பின்னிங் மில்லை பத்தி பேசியிருக்கார் ஸ்பின்னிங் மில்லை பத்தி பேசும்போது வெளிநாடுகளில் இருக்கிற அந்த விஷயங்களை சொல்லுகிறார் சொல்லும்போது நூறு ஸ்பிண்டில் இரநூறு ஸ்பிண்டில் போட்டு கிராமத் தொழிலாக ஸ்பின்னிங் மில் வர வேண்டும் என்று அன்றைக்கு பேசி இருக்கிறார் இன்றைக்கு ஸ்பின்னிங் மில் பெரிய அளவில் வளர்ந்திருக்கிறது ஆனால் எல்லோரும் ஆரம்பிக்க முடியுமா ஆனால் நூறு ஸ்பிண்டில் இருநூறு ஸ்பிண்டில் என்று சொன்னால் அது தறி போடுவது போல விசை தறி போடுவது போல விசை தறி போடுவது போல ஸ்பின்னிங் மில் போட்டிருக்க வேண்டும் என்று போட வேண்டும் என்று அன்றைக்கு பேசியிருக்கிறார் அப்ப கிராம பகுதியிலே இப்படிப்பட்ட இந்த உதாரணத்தையும் சொல்லி இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றிலே படித்தார் என்று சொன்னார்கள் நம்முடைய சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் அவர் மாதவன் பிள்ளையிடத்திலே படித்தார் அவர் ஆங்கிலத்திலே புலமை பெற்றவர் என்று சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணிலே முழுவதையும் சட்டமன்றத்திலே அவர் அங்கே சட்டமன்ற பேச்சை அங்கே ஆங்கிலத்திலே உரையாற்றி இருக்கிறார் அவர் உரை முழுவதுமே ஆங்கிலத்திலே உரையாற்றி இருக்கிறார் அதற்கு பிறகு தமிழிலே உரையாற்றி இருக்கிறார் ஆனால் ஜூலை மாதத்திலே அவர் ஆங்கிலத்திலே உரையாற்றி இருக்கிறார் இப்படி பல்வேறு விஷயங்கள் மின்சாரம் இன்றைக்கு நம்முடைய அமைச்சர் திட்டமிடுகிறார் அடுத்த பதினைந்து ஆண்டுகளுக்கு என்ன மின்சார தேவை என்பதை கருத்திலே கொண்டு புதிய திட்டங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் அப்படி அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் அவர் பேசியிருக்கிறார் குறைந்தபட்சம் பத்திலிருந்து பதினைந்து ஆண்டுகள் வரை மின்சாரத்தை பொறுத்தவரை தொலைநோக்கு திட்டம் வேண்டும் என்று அன்றைக்கு பேசியிருக்கிறார் என்ன அவர் விதை ஊன்றி இருக்கிறாரோ அப்படிப்பட்ட விஷயங்கள் பல விஷயங்கள் இன்றைக்கு நடந்திருக்கின்றன பல விஷயங்கள் நடைபெறாமல் இருக்கிறது அன்றைக்கே ஒப்பிடுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்திலே அவர் சட்டமன்றத்திலே பேசுகிறார் ஆகஸ்ட் மாதத்திலே தமிழக தமிழகத்திலேயே தமிழகத்திலே மனிதனுடைய வருமானம் இருநூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் என்று சொல்லுகிறார் ஆனால் பஞ்சாபிலே அன்றைய காலகட்டத்திலே நானூறு ரூபாய் ஆனால் இதுக்கு நிலைமை வேறையாக இருக்கும் அது முன்னேறி இருக்கிறது அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்திலே அதுதான் நிலைமை அப்போது பேசுகிறார் இந்திய அரசு ஒரு ரயில் போடுவதற்கான அந்த முஸ்லிம்களை செய்து கொண்டிருக்கிறார் செய்து நம்முடைய அரசு அதை இங்கே கொண்டு வர வேண்டும் விட்டுவிடக் கூடாது என்று எச்சரிக்கை இப்படி ஒரு அரசாங்கத்திற்கு வழிகாட்டியாக அவர் இருந்திருக்கிறார் அவருடைய அதையெல்லாம் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இந்த நாடு அரசியலிலே அவரை இழந்துவிட்டது விட்டது அவர் மட்டும் காங்கிரசிலிருந்து விலகி அரசியலை விலகாமல் இருந்தால் இன்றைக்கு தமிழகத்திலே காங்கிரசனுடைய நிலைமை வேறு இந்த நிலைமை இருக்காது மிகப்பெரிய அளவில் ஒரு தேசத்திற்கு ஒரு மிகப்பெரிய தலைவரை அரசியலில் தருகின்ற அந்த வாய்ப்பை இழந்திருக்கிறோம் ஜவஹர்லால் நேரு அவர்கள் கேரளாவிற்கு சென்று அவரை கட்சி சொன்னார் என்று சொன்னால் அப்ப ஜவஹர்லால் நேரு அவர்கள் அவரை ஒரு தேசிய தலைவராக நிலைத்திருக்கிறார் தேசிய அளவிலே அவர் பெரிய தலைவராக வந்திருக்க முடியும் இந்த நாட்டை கூட ஆண்டு இருக்க முடியும் அந்த அரிய வாய்ப்பு நாம் விட்டோம் அவர் அரசியலை விட்டு விலகியதனால் அதை நாம் இழந்திருக்கின்றோம் இப்படி பல்வேறு விஷயங்களை அவரை பற்றி சொல்லும் பொழுது இன்னும் அப்பர் பவானி அப்பர் பவானி திட்டத்தை பற்றி முதலிலே ஈரோடு பகுதியெல்லாம் வளம் பெற வேண்டும் என்று பேசியது அவர்தான் பேசியது அவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டிலே பேசியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டிலே அப்பர் பவானி அந்த திட்டத்தை பற்றி அவர் பேசியிருக்கின்றார் இப்படி அதே போல மறுபடியும் அவர் அறுபத்தி ரெண்டிலே பேசுகிறார் மருந்து தயாரிக்கின்ற தொழிற்சாலை இந்தியாவிலே அதிகமாக வர வேண்டும் என்று இருக்கிறார் அப்படி பேசும் பொழுது அப்ப ரசாயனம் வேண்டும் சல்புரிக் ஆசிட் அதிகமாக தயாரிக்க வேண்டும் என்று அவர் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார் அப்ப ரசாயன தொழிற்சாலை சென்னையை சுற்றி வர வேண்டும் என்று சொன்னால் சென்னையிலே தண்ணீருக்கு பஞ்சம் இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார் சென்னையிலே தண்ணீருக்கு பஞ்சம் என்று சொன்னால் கிருஷ்ணா நதி நீர் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் காவிரியில் இருந்து சென்னைக்கு தண்ணீர் வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு வீராளம் வழியாக காவிரி தண்ணீர் சென்னைக்கு வருகிறது கிருஷ்ணா தண்ணீர் வருகிறது அன்றைக்கு அவர் பேசியிருக்கிறார் அப்ப எவ்வளவு தொலைநோக்கு பார்வை கொண்டவர் நதிநீர் இணைப்பு எல்லோரும் அழுகிறோம் ஆர்ப்பாட்டம் செய்கிறோம் ஆனால் நதிகள் இணைக்கப்படவில்லை அவருடைய காலத்திலிருந்து நதிகள் இணைக்கப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை அவர் தொடர்ந்து இங்கே வைத்திருக்கின்றார் இப்படி பல்வேறு ஒரே ஒரு விஷயம் அவருடைய சட்டமன்ற நடவடிக்கைகளை சொல்லி முடிக்கின்றேன் இன்னொன்றையும் சொல்லியிருக்கிறார் ஜாதிகளை ஒழிக்க வேண்டும் என்று அன்றைக்கும் பல்வேறு பிரச்சாரங்கள் நடந்து கொண்டிருந்தது அவர் சட்டமன்றத்திலே உரையாற்றி இருக்கிறார் ஜாதிகளை ஒழிக்க வேண்டும் என்பதில் யாருக்குமே மாற்று கருத்து கிடையாது ஆனால் ஜாதி அடிப்படையிலே சலுகைகள் இருக்கிற வரை ஜாதியை ஒழிக்க முடியாது என்று பேசியிருக்கிறார் அது உண்மையா இல்லையா ஜாதி அடிப்படையிலே சலுகைகள் இருக்கிற வரை ஜாதியை ஒழிக்க முடியுமா ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்று சொல்லி தருகிறோம் ஆனால் பள்ளிக்கூடத்தில் சேரும் போதே நீ என்ன கேட்டுதான் பதிவு பண்றாங்க அன்றைக்கே பேசி இருக்கிறார் இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல நம்முடைய அருள் செல்வர் அவர்கள் பேசி இருக்கின்றார் அதனால கடைசியா அவர் சொன்னது உன்னை மட்டும் சொல்லி பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கே தொழிற்கல்வியை போதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் பள்ளியில படித்து கல்லூரியை பற்றி கூட சொல்லவர் பள்ளியில படித்து வெளிவருகின்ற மாணவர்கள் ஏதாவது ஒரு தொழிலை கற்றுக்கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் இன்னைக்கு பள்ளிக்கூடம் இல்லை காலேஜில் படிச்சுட்டு வெளியே வர்ற அந்த மாணவர்களுக்கே நாளைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியல கேம்பஸ் இன்ட்ரூலில் செலக்ட் ஆகி வேலைக்கு போனா உண்டு அது இல்லாமல் வெளியே வந்துட்டா எவ்வளவு பேர் இன்றைக்கு வேலை வாய்ப்பு இழந்திருக்கிறார்கள் பல பேர் விவசாயத்துக்கு வந்திருக்கிறார்கள் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலையை அன்றைக்கே அவர் கலக்கிட்டு இருக்கிறார் அப்படிப்பட்ட அருள் செல்வர் இப்படி இன்னும் நிறைய நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம் ஆனாலும் கூட இந்த நிகழ்ச்சி நேரத்தை தாண்டி சென்று கொண்டிருக்கிற அந்த காரணத்தினால் அருள் செல்வர் அவர்களுக்கு எவ்வளவு பேசினாலும் நம்முடைய ஐயா வானவராயன் சொன்னது போல எவ்வளவு பேசினாலும் போதாது எவ்வளவு பேசினாலும் அவருக்கு நாம் புதிதாக புகழ் சேர்க்க முடியாது அவருடைய செயற்பாடுகளை அவருடைய வாழ்வு முறையை நாம் எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதுதான் இன்றைய தேவை அப்படிப்பட்ட முயற்சிதால் இந்த நூற்றாண்டு விழா அதே போல இந்த நூற்றாண்டு விழா இவ்வளவு சிறப்பாக வெற்றி அடையும் பொழுது நான் ஐயா வானவராயர் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இந்த நேரத்திலே வைக்கின்ற கோரிக்கை என்பவென்று சொன்னார் இதை இன்னும் பெரிதாக நம்முடைய கொங்கு மண்டலத்திலே பொள்ளாச்சியிலோ கோயம்புத்தூரிலோ இன்னும் பெரிய அளவிலே இந்த நூற்றாண்டு விழாவை அங்கே நீங்கள் எடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட அந்த நிகழ்ச்சி உலகம் பூராவும் சென்று சேர வேண்டும் செய்யும் போதுதான் பொது வாழ்க்கையில வருகிற ஆண்களுக்கு அந்த குடும்பத்திலே வெளியில முதல்ல விடுவாங்க இல்ல இல்லன்னு சொல்ல சொல்லுவாங்க பார்த்தல அருள் சொன்ன எவ்வளவு பெரிய ஆளு விழா என்ன பெருசா பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி பொது வாழ்க்கையில் வருபவர்கள் குறைந்து போவார்கள் அப்ப அருட்செல்வர் எடுத்த முடிவு இருந்து வெளியே வர வேண்டும் என்ற எடுத்த முடிவு சரிதானே என்று பேசக்கூடியவர்கள் ஆனால் எதை சாதிக்க வேண்டும் என்று சொன்னாலும் அரசியல் அங்கீகாரம் வேண்டும் அரசியல் அங்கீகாரம் இல்லாமல் எதையும் சாதிக்க முடியாது அப்படிப்பட்ட அந்த அரசியல் அங்கீகாரத்தை பெறுவதற்கு அருட்செல்வர் அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு பயன்பட வேண்டும் அப்படிப்பட்ட உறுதியோடு இந்த நிகழ்விலே அனைவருக்கும் என்னுடைய இந்த ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் சொல்லி நம்முடைய பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்